இப்போ நம்ம பிளாஸ்டிக்னால வர்ற பொல்யூஷனை பற்றி கேட்க போகிறோம். பிளாஸ்டிக் நெகிழி, அதனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இந்த பிளாஸ்டிக்னால் என்ன, எதனால் உருவாக்கப்படுதுன்னா, பிபிஏங்கிற ஒரு டாக்ஸிக்கான கெமிக்கல் இருக்குது, அது வந்து பிஸ்ஃபெனால் ஏ. இது என்ன பண்ணுன்னா, இது வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா மனிதர்களுக்கு இதனால் என்ன பிரச்சனை சொல்கிறேன், ஹார்மோன் இம்பேலன்ஸ். இப்போ ஒருத்தன் வந்து ஆணாக இருக்கான்னா அவன் உடம்புல வந்து இந்த பிளாஸ்டிக் உள்ளே போணுச்சுன்னா பெண்களுக்கான சில விஷயங்கள் வரும், ஹார்மோன் இம்பேலன்ஸ். பெண்களுக்குள்ளே போணுச்சுன்னா ஆண்களுக்கான சில பேருக்கு வந்து இந்த மீசை முளைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பிளாஸ்டிக்ஸ் உள்ளே போகிறதுனால கெமிக்கல்ஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய நோய். அதே மாதிரி ரீப்ரொடக்டிவிட்டி, குழந்தை பெற்றுக்கிற ஃபெர்டிலிட்டி பிரச்சனைகள் வரும், கேன்சர் கூட வரலாம் பிபிஏங்கிற ஒரு விஷயம். இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் எப்படி இப்படிலாம் வருது அப்படின்னு பார்த்துருவோம். இது வந்து என்ன, மெயினாக நான் நிறையா வேஸ்ட்டுனால வருது. இப்போ நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா வாட்டர் பாட்டில்ஸுங்க. நான் பூம்பாறைன்னு ஒரு இடத்துல போய் ரிசர்ச் பண்ணேன். அந்த ரிசர்ச்சில் என்ன அப்படின்னா, மெயினாக அங்கே அந்த ஊர் வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷனை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பார்த்தோன்னா, ஒரு பையன், சின்ன பையன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பாட்டில்ஸ் தான், பிளாஸ்டிக் பாட்டில்ஸுக்கு பதிலாக பாட்டில், இப்போ நீங்கள் வந்து அங்கேயே குடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா சார்ஜ் கிடையாது, இல்லை அந்த பாட்டிலோடு வேணும் அப்படின்னா கூட ஒரு 20 ரூபா. அப்படிங்கிறப்ப ரீயூசபிள், அந்த யூஸ் அண்ட் த்ரோங்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் அது ரீயூசபிளாக மாறுது. நீங்கள் குடிச்சிட்டு தூக்கி போடுறாங்கிறப்ப தான் வேஸ்ட் அதிகமாகிக்கிட்டே வருது. இது வந்து என்னென்னா ரீயூசபிள், நீங்கள் வந்து ஒரு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு வச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் பண்ணனால மிகப்பெரிய, நீங்கள் வாட்டர் பாட்டில் யூஸ் அண்ட் த்ரோலாம் என்னென்ன இருக்கோ அதை அவாய்ட் பண்ணுங்கள், மிகப்பெரிய வேஸ்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஒரு 500 வருஷமாவது கிடக்கும், அது வந்து பயோடிக்ரேடபுள்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியே இல்லாமல் அது டீகம்போஸே ஆகாது, அது சுற்றுச்சூழலுக்கும் இல்லை மனிதர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஸோ அந்த மாதிரி ஹியூமன் ஹெல்த்து, ஆரோக்கியம் எல்லாத்தையும் ரொம்பவும் விஷத்தன்மை, நச்சுத்தன்மை உள்ளது. சராசரியாக ஒரு பர்சன் 5 கிராம் பிளாஸ்டிக் வந்து அவன் உடம்புல வந்து ஒரு வாரத்தில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் நார்மலாக பாருங்கள், அந்த டீ பார்சல்லாம் வாங்குறாங்கல்ல, ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்துட்றான், அந்த சூடுக்கும் அந்த பிளாஸ்டிக்கும் என்னாகும், உருகும், கொஞ்சம் கொஞ்சமாக உருகும். யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப்ஸ், பேப்பரில் தண்ணி ஊற்றுனீங்கனாவே ஊறிடும். இது வெந்நீர், ஹாட் வாட்டர் எப்படி நிற்குதுன்னா அதில் ஒரு வேக்சிங் இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் லேயர் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல போகும், இதனால் கேன்சர், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரும். இதே மாதிரி ஓஷன் லைஃப்பையும் காலி பண்ணும், ஒயில்ட் லைஃப், அவங்க சாப்பிட்ற மாடு ஆடு அதுக்கும் பிரச்சனை வரும். ஸோ இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம பாரம்பரிய ட்ரெடிஷ்னலாக வந்து பாம் பண உலைகளில் பண்ண விஷயங்கள், கிளே பாட்ஸ் மண்பானையில் பண்ண கப்ஸு, டீ கப்ஸு, ஈவன் வந்து கோகனஷல் கொட்டாச்சிகளில் உள்ள இது, அந்த மாதிரி எவ்வளவு முடியுமோ மாற்றான விஷயங்கள், எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ், சுற்றுச்சூழலுக்கு வந்து பிரச்சனை இல்லாத ஒரு ப்ராடக்ட், மூங்கிலில் வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நோக்கி நம்ம போனோம்னா, இந்த யூஸ் அண்ட் த்ரோங்கிற விஷயத்தை நம்ம வந்து தவிர்த்தோம்னாவே மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு போகலாம். ஸோ அதை நோக்கி நம்ம போகணும். பிளாஸ்டிக்கு மாற்ற, பிளாஸ்டிக் பேக் பதிலாக வந்து துணிப்பை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வந்து ஏதாவது பார்சல் வாங்கணும்னா தூக்குச்சட்டி போகலாம். இது ஒரு கேவலமே கிடையாது, நீங்கள் சுற்றுச்சூழலுக்கும் உங்களுக்கும் நன்மை பயக்கிற விஷயத்த பண்ணுறீங்க. ஸோ அதனால் இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா விதமான விஷயங்களும் தனி மனித ஒழுக்கத்தில் கொண்டு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்.